வணக்கம் உறவுகளே, அமெரிக்க தமிழத்தின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இன்றைய பதிவு டெக் 2023 செகண்ட் சீரீஸ். இதில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து கிரியேட்டிவ் எக்ஸ்டெண்டட், அதாவது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி என்ற பதம் தான். அது வாட் யூ மீன் பை எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி? எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி என்றால் வந்து ஒரு விரிவாக்கப்பட்ட யதார்த்தம். அதன் விரிவாக்கப்பட்ட யதார்த்தம் என்றால் என்ன? யதார்த்த உலகிலிருந்து ஒரு மனிதனை அல்லது ஒரு மனிதன் தான் இல்லையா, அது மனிதர்களை ஒரு கற்பனை உலகுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு செயல்முறையை நாங்கள் எப்படி தொழில்நுட்பத்தில் உருவாக்குறது. முக்கியமாக அதில் ஈடுபடுறது வந்து கேம் டிசைனிங், ஸோ கேமிங், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேமில் அப்படியே சில அடிக்டர், ஒரு சில தாய்மாருக்கு அந்த கேமில் இருந்து அந்த பிள்ளைகளை எப்படி அந்த ஃபோனில் இருந்து காண எடுக்க வைக்கிறதுன்ற பெரிய பிரச்சனை, ரைட்? ஸோ அப்போ அந்தளவு அந்த மக்களில் வந்து அந்த அந்த பிள்ளைகளை ஈர்க்கக்கூடிய அளவு ஒரு கிரியேட்டிவ் ஐடியா அந்த எல்லாத்த மைண்டையும் ஒரு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இப்போ முந்தைய ஒரு காலத்தில் நிலா காட்டி சோறு ஊட்டின தன்மை போய் இப்போ ஃபோனை கொடுத்து தான் சோறு ஊட்டுறாங்க. அப்போ அந்த ஃபோனை என்ன பிள்ளைகள் என்ன பார்க்குது? கேமை தானே. அந்த அந்த அது சார்ந்த தொழில்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முக்கியமாக அமெரிக்காவில் வந்து அதிகளவு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தொழில்களாக இருக்கின்றன, அதாவது தொழில்நுட்பத்துறையில் இல்லையா. ஸோ அந்த முக்கியமான கிரியேட்டிவ் ஐடியாவில் கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு புது வகை கேம்களை உருவாக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு நிறைய வருமானம் உள்ள ஒரு தொழில் தொழில்நுட்பத்துறையில், டெக்னாலஜி டெக் துறையில் காத்திருக்கு. டெக்னாலஜி உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டிக்குள்ள உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேம் டிசைனிங் அதில் முக்கியமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த அது தொடர்பான க்ரியேட்டிவ் ஐடியாஸை உருவாக்கக்கூடிய டெவலப்பர்ஸ், சப்போர்ட் என்ஜினியர், க்ரியேட்டிவ் டிசைனர் அண்ட் ஆல்சோ கேம் டிசைனர் அண்ட் அனிமேஷன், இது இப்படியான தொழில்கள் இருக்கிறவைக்கு வந்து இப்போ கூகுள் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமான வேர்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டியில் இருக்க வேண்டிய முக்கியமான வேர்ட் வந்து கேம் டிசைனிங், ரைட்? ஸோ அது தொடர்பாக அந்த கேம் டிசைனை சார்ந்து அனைத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மென்பாடுகளை உருவாக்கி அந்த கேமை உருவாக்கக்கூடியவர், அப்டேட் பண்ணக்கூடியவர், அதுக்கான க்ரியேட்டிவ் டிசைனை உருவாக்கக்கூடியவர் இல்லையா, அதுக்கான கேரக்டர் அனிமேஷன் பண்ணக்கூடியவர், அப்படியான ஒரு தொழில் வல்லுநர்களுக்கு ஹை இன்கம் சேலரிஸ் காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் ரெண்டாவது இன்று பார்த்த பதம், செகண்ட் சீரீஸில் பார்த்த பதம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, இதில் வந்து கேம் டிசைனிங், சப்போர்ட் என்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் அனிமேஷன் க்ரியேட்டிவ் அண்ட் ஆல்சோ கேம் டிசைனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸ் தேர்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.